நீங்கள் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கவுண்ட்ருவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் சார் இந்த நீட்டு தேர்வை பற்றிய இறுதி தீர்ப்பு அதாவது இறுதி தீர்ப்புனா ஏழு பேரும் கொண்ட தீர்ப்பு இன்னும் வரலை அதையும் மனசில் வச்சுக்கோங்க நீட்டு தேர்வு வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கான ஒரு நீதிமன்ற இது இன்னும் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இன்னும் அமைக்கலை ஆனால் இந்த இடைக்கால தீர்ப்பு அவர் கொடுக்கும்போது சார் நாகேஸ்வர ராவ்னு சொல்லி ஒருத்தர் நம்மளுடைய வழக்கறிஞர் அங்கே வழக்க வழக்காடுறார் உச்சநீதிமன்றத்தில் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா இவருடைய ஆலோசனையின்படி யார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆலோசனையின்படி நாங்கள் இந்த நீட்டு தேர்வை எதுக்கலை இந்த நீட்டு தேர்வுக்கு எங்கள் பிள்ளைங்க தயாராகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க அவன் ஒரு வருஷம் டைம் கொடுத்து நடத்துகிறான்ட்டான் ஆனால் இவங்க கேட்டிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஐயா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே தமிழ்நாட்டில் மட்டும் கொள்கை ரீதியாக நாங்கள் எந்த தொழிற்கல்விக்கும் நுழைவுத் தேர்வு நடத்துவதில்லை என்று ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நாங்கள் முடிவெடுத்து அது உயர் நீதிமன்றமும் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளும் தீர்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் அது கொள்கை முடிவு எனவே எந்த நுழைவுத் தேர்வும் அங்கு செல்லாது என்று நீங்களே வாக்க நீங்களே எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் உங்கள் தீர்ப்பு வந்திருக்கிறது எனவே ஒரு வழக்கிற்கு இரண்டு முறை நீங்கள் தீர்ப்பு கொடுக்க முடியாது அது சட்டம் ரைட் அப்போ எனக்கு நீங்க ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புக்கு மாறாக நீங்கள் எப்படி தீர்ப்பெழுதலாம் எழுதலாம் என்ற கேள்வியை இவங்க வச்சிருந்தா உச்ச நீதிமன்றம் நமக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கணும் அப்போ இது ஸ்பெசிஃபிக்காக பர்பஸாக அது வரைக்கும் நீட்டு தேர்வை வாதாடின விவரம் தெரிந்த நீதிபதிகள் இந்த வழக்கறிஞர்களை வைக்காமல் நாகேஸ்வர ராவ் விட்டாங்க நாகேஸ்வர ராவ் என்ன பண்ணார் ஒரு வருஷம் எக்ஸெம்ஷன் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார் அவங்க என்ன கேட்டிருக்கணும் இந்த நீட்டு தேர்வை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கிறோம் எங்கள் மாநிலம் ஏனைய மாநிலங்களைப் போல் அல்ல கொள்கை ரீதியாக நாங்கள் முடிவெடுத்து உச்ச நீதிமன்றத்திலே அனுமதி வாங்கியிருக்கிறோம் எனவே உங்கள் தீர்ப்பை நீங்கள் எப்படி மாற்றி எழுத முடியும் என்ற கேள்வி வைத்திருந்தால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீட் குடித்தான பிரச்சனை வரும்போதெல்லாம் பேராசிரியர் உட்பட எல்லாருமே அதையே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க இப்போ பட் சொல்யூஷன் நீங்கள் தான் ஒரு முடிவு நாங்க திருச்சா பார்க்கிறோன்னு சொன்னீங்கல்ல அதை எப்போ வைப்பீங்க தர்றோம் சார் நான் தம்பி ஒரு ஒரு யதார்த்தம் என்ன அப்படின்னா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்பால் இயங்குகிற இப்போ நம்ம தாலிபான்கள் இல்லை வந்தோடனே அடிச்சமாக பிடிச்சமான்னு முடிக்கிறது நம்ம ஒரு ஜனநாயகவாதிகள் நமக்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நாம் முழுமையாக எடுக்கிற போது நிச்சயமாக ஒன்றிய அரசு நமக்கு உத்தரவு தந்தே ஆக வேண்டும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அந்த முறைப்படியான சார் நான் சொல்கிறேன் சார் நீட்டு தேர்வு முதல் முதல்ல தமிழ்நாட்டில் எப்போ நடந்தது சொல்லுங்களேன் காங்கிரசால் கொண்டு வரப்பட்டது அதெல்லாம் சொல்லட்டும் சார் அதெல்லாம் சார் யார் வேணாலும் என்ன வேணாலும் கொண்டு வரட்டும் சார் எப்ப நடந்தது அதிமுக ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பதினேழுல தானே நடந்தது அதிமுக ஆட்சியில கூட ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் வரல பாவம் அந்த மனுஷி இறந்து போனார்கள் என்பதற்காக நம்ம ஒட்டு மொத்தமாக விட்டு முடியாது அந்த மனுஷியும் வந்து நடத்த விடல ரைட் யூரியா விட்டாரு ரெண்டாயிரத்தி பதினேழு உங்க அம்மா ஆட்சி தானே ஏன் எப்படி விட்டீங்க பயந்து போய் விட்டீங்க நீங்க வாதிட வேண்டிய விஷயத்தையே வாதிடல நமக்கு இருந்த நியாயங்களே கேட்கலன்னு தானே நாங்க சொல்றோம் அந்த நியாயத்தை சார்

அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரி நீட்டு தேர்வை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியும் தேர்தலாக இருந்தாலும் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டா அதில் இருக்கிற நீதி நியாயங்களை அதுக்கு பிறகு தான் கேட்க முடியும் ஆனால் நாம் மண்டாபிமானத்தோடு கேட்குறோங்கிறது வேறு விஷயம் அடு இந்த ஆண்டில் நாங்கள் எடுக்கிற எல் முடிவுகளை நாங்கள் எடுக்கிற போது நிச்சயமாக சொல்லுகிறேன் நீட்டில்லாத தமிழகத்தை நாம் உருவாக்க முடியும் மக்களை அது புரிஞ்சுக்கிட்டோம் சுயமரியாதை இயக்க குடும்பத்தை சார்ந்தவர் பேராசிரியர் உட்பட திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்கள் எல்லோருமே நான் வந்து இதை வந்து பெரிய அளவுக்கு விமர்சனமானதுனால அந்த கேள்வி கேட்குறேன் உதயநிதி ஸ்டாலின் உங்களுடைய அடுத்த தலைவரா உருவாகிட்டாரா ஏன்னா சட்டமன்றத்தில் வந்து அவருக்கு ஆமியார் ஜெயலலிதா பாணியில் அவருக்கு கொடுக்குற மரியாதை மாதிரியே கொடுக்கப்பட்ட காட்சி அந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்க அடுத்த தலைவரை உருவாக்கிட்டு இருக்கீங்களா ஒரு வேளை உதயநிதியை அந்த வீடியோ வைரல் ஆச்சு நீங்களும் பார்த்திருப்பீங்க ஒரு ஒரு இது யதார்த்தம் என்னன்னா தம்பி அதாவது எங்க அமைச்சர்களோ அல்ல எங்கள் சட்டமன்ற எம்எல்ஏக்கள் வரிசையாக வந்து அவர்கிட்ட வணக்கம் இருக்கலாம் இந்த தேர்தலினுடைய வெற்றியில் அவருடைய உழைப்பு உண்டா இல்லையா சரி உங்கள் தலைவர் இருக்காரு தலைவருக்கும் நீங்கள் வணங்குறீங்க அடுத்த தலைவரை அடுத்து காட்டுறாங்களோ ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்களா சார் நான் ஒன்று தம்பி நான் என்ன சொல்ல வரேன் உங்கள் கேள்வியை நல்லா கேளுங்க நான் வேண்டாம்னு சொல்ல பட் நான் சொல்கிற பதிலாக நீங்கள் உள்வாங்கி எனக்கு பதில் சொல்லுங்கள் இந்த தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போனதில் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் ஒன்று தலைவர் இன்னொன்று தம்பி உதயநிதி ரைட் தானே அக்கா கனிமொழி போயிருந்திருக்கலாம் மற்ற ம திருச்சி சிவா அண்ணன் போயிருக்கலாம் டி கேஎஸ் அண்ணன் போயிருக்கலாம் இவங்கள்லாம் வந்து இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளே இல்லை அப்போது ஒரு நன்றி பாராட்டும் விதமாக நான் இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவரும் உங்களுடைய உழைப்பும் தான் என்கிற முறையில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக வணக்கம் சொல்கிறது என்ன தப்பு இது ஏன் அப்படி எடுக்கிறீங்க ஒன்று இன்னொன்று தம்பி உதயநிதி அடுத்த தலைவரா அப்படின்னு கேட்டால் காலம்தான் தீர்மானிக்கும் சரி அவர் தலைவரானால் அதில் என்ன தவறு சரி அதில் என்ன தவறு என்னுடைய கேள்வி என்னைக்குமே இப்போ நம்ம தலைவர் இருக்கார்ல தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் டிக்ளரேஷனால் நடந்தது கிடையாது கிடையாது தேர்தல் நடந்தது அவரும் மனு தாக்கல் பண்ணினார் அதன் பிறகு அன்னைக்கு இருந்த அண்ணன் பொதுச் செயலாளர் தான் அறிவித்தார் இந்த மாதிரி இவங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் ஜனநாயக முறைப்படி தான் ஒருவேளை இப்பொழுது நாம் பேசுவது என்பது தேவையில்லாத விஷயம் ஆனாலும் காலம் வருகிற போது அந்த பொதுக்குழு திமுக பொதுக்குழு முடிவு செய்யும் அண்ணன் தளபதியாரின் பிள்ளை என்பதனாலே அவர் தலைவராக கூடாது என்பதும் இல்லை நீங்கள் சொல்வதை போல தலைவரின் பிள்ளை என்பதாலே அவர் தலைவராகிவிடவும் கூடாது இந்த இரண்டும் ஒன்று கொண்டு காம்ப்ளிமெண்ட் தான் இது உண்மை என்றால் அதுவும் உண்மை காலம் தீர்மானிக்கும் ஜனநாயகம் தீர்மானம் நன்றி நன்றி